ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம சுவையான முட்டை பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வேக வச்ச முட்டை மூணு எடுத்து வச்சுருக்கேன், 2 கப் சீரக சம்பா அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இது ஊற வைக்க தேவையில்லை, பெரிய வெங்காயம் 2, நீலவாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், புதினாவையும் மல்லித்தலையும் சுத்தம் பண்ணி 2 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கோம், எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போது இதில் சேர்க்குற மசாலா ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். ஏலக்காய் 4 to 5 எடுத்து வச்சுருக்கேன், கூடவே கடல் பாசியும் ரோஜாவும் எடுத்து வச்சுருக்கோம், 1 பட்டை, 1 அன்னாசிப்பூ, 1 ஜாவித்ரி, 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 10 to 15 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம இந்த பிரியாணி இலையை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா பொடி தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சு ஒரு ஏர்டிக் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் பிரியாணி செய்கிறீங்களோ அப்போ இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நம்ம பிரியாணி வாசனையாகவும் அந்த பிரியாணிக்கு ஒரு ரிச்னஸும் தரும். நெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக சூடானதுமே நம்ம பிரியாணி இலையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாவையும் சேர்த்துடலாம். இதை ஒரு மிதமான சூட்டில் 30 செகண்ட் நீங்கள் லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா அதோடய பச்சை வாசனை மட்டும் போனால் போதும், ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம மசாலா கருகிடும். இப்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி மனமாக இருக்கும். நீங்கள் இதில் பூண்டு அதிகமாக சேர்த்துட்டு இஞ்சி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா அதோட சுவை வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். இது ஒரு 2 வணங்கு வணங்கினதுமே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலரி கலரிடலாம். இப்போ சுத்தமாக வச்சுருக்கிற புதினாவையும் மல்லியலையும் சேர்த்துடலாம். புதினா வந்து நீங்கள் எப்போவுமே 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய சேர்க்குறப்போ புதினாவோட கசப்புத்தன்மை வந்து பிரியாணியில் சேர்ந்துடும். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம 1/4 கப் தயிரை சேர்த்துடலாம்.
தயிர் பிடிக்கலன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் போல் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், இதை ஊற வைக்க தேவையில்லை. 2 கப் அரிசிக்கு நீங்கள் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிடலாம். மசாலா எல்லாமே அரிசியில் கோட் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஊற்றிடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டா போதும். குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம எக்கை வந்து வறுத்துடலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முட்டையை சேர்க்கறதுனால அதில் இருக்கிற காரம் எல்லாமே நல்லா கோட்டாயிரும். எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுருங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால முட்டை இன்னும் சுவையாக இருக்கும். போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 செகண்ட் ஆச்சு, திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் 2 செகண்ட் வேக விடுங்க. இப்போ முட்டை கலவை தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம பிரியாணி எல்லாம் அரிசியெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டை கலவையை அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த முட்டையை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அரிசியில் புதையிற மாதிரி அமுத்தி விட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த குக்கரோட சுற்றிலே மூடி வச்சுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சுவையான பிரியாணி சாப்பிடலாம். டடான், நம்மளோட சுவையான முட்டை பிரியாணி தயாராகிடுச்சு. முட்டையை தினமும் உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைக்குது. இந்த வீடியோவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.